வணக்கம் குழந்தைகளே, பாட்டாலே இணைவோமா? இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்? எப்பயும் போல உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை தான். என்னது? விலங்குகள், பறவைகள்? இல்லை, இதை நீங்கள் யோசிக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் போய் அதில் உக்காந்து ஆடணும்னு ஆசைப்படுவீங்க. என்னது, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியா சொன்னீங்க. ஊஞ்சல். ஊஞ்சல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. நான் வந்து எப்பயும் போல மெதுவாக பாடுவேனா? நீங்கள் நுணுக்கமாக கவனித்து என்னோட சேர்ந்து பாடுவீங்க. பாடுவீங்க தானே? அப்படியே உங்கள் மனசில் ஊஞ்சலில் போகிற மாதிரியே யோசிக்கிறீங்களா பாடும்போது? பாடலுக்கு போகலாமா? தயாரா? கால மரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம். பகல் முழுதும் ஆடலாம், பகல் முழுதும் ஆடலாம். பண்ணி சைத்து பாடலாம், பண்ணி சைத்து பாடலாம். பகல் முழுதும் ஆடலாம், பகல் முழுது ஆடலாம். ஆலமரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம், ஆலமரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம். காலை உயர நீட்டியே மேலும் மாடலாம், காலை உயர நீட்டிலே மேலும் கீழும் ஆடலாம். பழக்கமில்லா பிள்ளைகள் பைய பைய ஆடலாம், பழக்கமில்லா பிள்ளைகள் பைய பைய ஆடலாம். முத முதல்ல ஆடுறீங்களா? பழக்கமில்லா பிள்ளைகள், பழக்கமில்லா பிள்ளைகள் பைய பைய ஆடலாம், பைய பைய ஆடலாம். பழக்கமான போதிலே, பழக்கமான போதிலே. கொஞ்ச நேரம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு பழகிடும் தானே? பழக்கமான போதிலே, பழக்கமான போதிலே. பறந்து விண்ணில் ஆடலாம், பறந்து விண்ணில் ஆடலாம். எப்படி ஆடுவீங்க பழக்கமானா? பறந்து விண்ணில் ஆடலாம், பறந்து விண்ணில் ஆடலாம். பழக்கமான போதிலே, பழக்கமான போதிலே. பறந்து விண்ணில் ஆடலாம், பறந்து விண்ணில் ஆடலாம். ஆலமரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம், ஆலமரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம். காலை உயர நீட்டியே கீழும் மேலும் மாடலாம், காலை உயர நீட்டிலே கீழும் மேலும் மாடலாம். விண்ணை நோக்கி போகலாம், விண்ணை நோக்கி போகலாம், விண்ணை நோக்கி போகலாம். வடக்கும் தெற்கும் பார்க்கலாம், விண்ணை நோக்கி
அமர்ந்து ஆடி பாடலாம். ஆலமரத்து ஊஞ்சலாம் அமர்ந்து ஆடி பாடலாம். என்ன குழந்தைகளே, ரொம்ப ஜோரா ஊஞ்சல் ஆடினீங்க தானே? ரொம்ப சந்தோஷமா இருந்ததுல. கீழேந்து மேலே போகும்போது நமக்கு ஒரு உணர்வு வருமே, அது ரொம்ப நல்லா இருந்ததுல. ஆனால் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப வேகமாக ஆடக்கூடாது. புதுசாக பழகினீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் தோழர்களோ கூட இருக்கணும். என்ன, ஓடி போய் ஊஞ்சலில் உட்காந்து ஆடப்போகிறீங்க தானே? சரி, நான் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் வணக்கம் குழந்தைகளே.